Hi guys, welcome back to our channel. நான் உங்க ஷாரா. இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல ரொம்ப நாளாச்சு ஒரு ஃபேஸ் பேக் போடே, ஸ்கின் கேர் வீடியோஸ் போடே ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானே ஸ்கின் கேர் பண்றது இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லாம ஆனது இப்போதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக், ஒரு ரீசன் டைம்ல என்னோட ஃபேவரட்டான ஃபேஸ் பேக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களால பார்க்க முடியும். நம்ம வீட்டில் பொதுவாக கோகனட்டை வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம சட்னி கறிக்கு வச்சிருப்போம், இல்லைன்னா குழம்புக்கு அரைச்சி ஊற்றி வச்சிருப்போம், இல்லைன்னா தேங்காய் செய்துக்காக வச்சிருப்போம். இல்லை சமையலில் வந்து மோஸ்ட்லி வந்து கோகனட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் அமைய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா கோகனட்டோட ஃபஸ்ட்டு மில்க்கை தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அரிசி மாவு எடுத்துக்கணும். அரிசி மாவு வந்து இது வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு தான். ஸோ நீங்கள் கடையில் வாங்கினதும் ஒரு நல்ல பிராண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோனா ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு போட்டிருக்கோங்க. நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இதுவும் ஹோம்மேட் கஸ்தூரி மஞ்சள் தான். இதை வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். கேர்ள்ஸாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். பாய்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க இது மாதிரி பாய்ஸ் மஞ்சள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 பிஞ்ச் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. ஸோ கேர்ள்ஸ்னால் இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து ஹனி இருக்குல்ல, ஹனி எடுத்துக்கிறேன். அது எவ்வளோனா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் ஹனி அப்புறம் வந்து நம்ம கோகோனட் மில்க் எல்லாமே இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணிடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் பண்ணும்போது தான் ஃபேஸ்லேயும் நல்லா ஓட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஆக்கிக்கோங்க. இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது, நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். சரி, கோகனட் ஆயில் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் ஃபேஸுக்கு, நார்மல் மில்க்கே யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால் கோகனட் ஆயில் அந்த அளவுக்கு நன்மை இருக்குது. என்ன நன்மைனா அதிக அளவு விட்டமின் சியும் இருக்குது, விட்டமின் ஈயும் இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா ட்ரை ஸ்கின்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கோகனட் மில்க்கு. ஏன்னா கோகனட் மில்க்கில் ஒரு ஆயிலி மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் இதை போட்ட உடனே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ப்ளஸ் இதில் நம்ம ஹனி யூஸ் பண்ணிக்கனால டபுள் டமாக்காவாக ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஹனியும் வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதில் போடும்போது ட்ரை ஸ்கின்க்கு சூப்பராக இருக்கும். சரி, ஆயில் ஸ்கின் இருக்கவங்க போடலாமா அப்படின்னு கேட்டால் இதை வந்து போட்ட உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்கும்போது இதை நீங்கள் போட்டால் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஹனியை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஆயில்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணி கொடுக்கும்னா ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்காது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டாக இருக்கணும் இல்லையா, அப்போது இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போடும்போது ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். ஸோ கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து சாகி ஆகாமல் தொங்கிடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப முக்கியமான விஷயமா என்னன்னா எலாஸ்டிசிட்டி. இப்போ வந்து நம்ம ஸ்கின் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு யங்காக தெரியும். ஸ்கின் வந்து தொங்க ஆரம்பிச்சோன்னா வயசாகிற லுக் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து ரொம்ப யங்காக தான் இருப்பாங்க, ஆனாலுமே அவங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி சாகியாக தொங்குன மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே கோகனட் மில்க்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வரவே வராது. நம்ம எப்பயுமே இளமையாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்னி பிம்பிள் வராமல் பார்த்துக்கோ. அதுமாரி ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, பிம்பிளே வராது நம்ம அந்த மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணோம். ஸோ பாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்மியாக 1 பிஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக 1 பிஞ்ச் யூஸ் பண்ணலாம். அதனால பியர்ட் வளராமல் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் என்ன அப்படின்னா ஃபேஸில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது மேக்கப் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. மேக்கப்னா ஒரு சின்ன பவுடர் கூட ஒரு மேக்கப் தான். ஸோ பவுடர் போட்டிருந்தேன் இதை அழிஞ்சு போச்சு சும்மா போடுறேன் ஃபேஸ் பேக் அப்படின்னு போடவே போடாதீங்க. இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ் பேக்கை போடாதீங்க, க்ளீன் ஃபேஸில் தான் போடணும். அப்போ தான் அதோடய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பவுடர் போட்டு அழிஞ்சு போச்சுனாலும் அது சின்ன சின்ன பார்ட்டிகள் வந்து ஃபேஸில் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ஃபேஸ்க்குள்ளே போகிற மாதிரி அது நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபேஸை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க, வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ நான் எதுவுமே போடல, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஏன்னா லிப்ஸ்டிக்கில் நம்ம போட போகிறது இல்லை இல்லையா, அதனால போட்டிருக்கேன்.
ஓகே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம ஃபேஸ் பேக்கை வந்து உங்களுக்கு கையில் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் ப்ரெஷ்ஷில் போடுறேன் வந்து ஃபேஸ்ஃபுல்லாக நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருந்தோடனே நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ரெமெடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது இருக்கட்டும் பாய்